Hi viewers, welcome and welcome to Azhaikalam Samaikalam with me, Kani Mori. இன்னைக்கு சூப்பரான அட்டகாசமான ரெசிபிஸ்லாம் சொல்றதுக்காக நம்ம ஷெஃப் மகேந்திரன் அவர்கள் ரெடியா இருக்காங்க. உங்களுக்கும் சமையல்ல எந்த விதமான டவுட் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷெஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப். எங்களுக்காக வந்து நீங்க டிப்ஸ் சொல்ல போறீங்களா, இல்ல ரெசிபி சொல்ல போறீங்களா, இல்ல ஃபேக்ட்ஸ் ஏதாவது சொல்ல போறீங்களா? இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டு இருக்கிற ஒரு ரெசிபி தான் நம்ம சொல்ல போறோம். அதாவது வத்த குழம்பு வந்துட்டு வறுத்து அரைச்சு பண்ற வத்த குழம்பு. கண்டிப்பா தனியா வர கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வரமிளகா, ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு வந்துட்டு உளுந்து, ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கசகசா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு லேசா நல்லெண்ணெய் ஊத்தி வறுத்து தனியா வச்சுக்கோங்க. அடுத்து கால் மூடி தேங்காய் போதும், கால் மூடி தேங்காய். ஸோ இது எல்லாத்தையுமே வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. வறுத்து தனியாக வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து புளி ஊற வச்சுட்டு கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பில, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு புளித்தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இறக்குனதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடுங்க. கொஞ்சம் மணத்தக்காளி விதை அல்லது சுண்ட வத்தல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வத்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார், ஷெஃப் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து வத்த குழம்புல நிறைய டவுட்ஸ் வருது. அண்ட் சிலருக்கு வந்து எந்தெந்த காய்கறிலாம் போட்டு வத்த குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஷெஃப் வந்து சூப்பராக சிம்பிளாக ஒரு அழகான வத்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். உங்க பேர் சொல்லலையம்மா? என் பேர் சுஜாதா மேடம். சுஜாதாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? காட்பாடியில இருந்து பேசுறேன். ஓகே, சாப்பிட்டாச்சுங்களா? இன்னும் இல்ல மேடம், டிஃபன் தான் ஆச்சு. உன்ன லஞ்ச் ஆகல. ஏன் இன்னும் சாப்பிடலையா? மணி 12 ஆயிடுச்சு. நாங்க சாப்பிட்டதுக்கு 2 மணி ஆயிடும் மேடம். ஓ, அப்ப நீங்க எங்கள மாதிரி நினைக்கிறேன். ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நான் இன்னைக்கு ரெசிபி கேட்க போறதுல ஒரு ரிக்வெஸ்ட் கேட்க போறேன். ம், சொல்லுங்கம்மா. எங்களுக்காக கொஞ்சம் செஃப் ஒரு ஹாஃப் அன் அவருக்காக எங்களுக்காக ஒரு சமையல் செஞ்சுப்பா, டெய்லி ஒரு டிஷ் செஞ்சுப்பா, காட்டலாம் இல்லைங்களா? ஓ, அப்படி நீங்க கேக்குறீங்களா? ஆக்சுவலா என்னன்னா, ஹாஃப் அன் அவர் தான் இருக்கு இல்லைங்களா, சோ காலர் கிட்ட பேசுறதுக்கே நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது ரெசிபிஸ் எல்லாம் சொல்றதுக்கு. சோ அதனால வந்து ரெசிபி செய்யல. அதுக்குதான் வந்து ருசிக்கலாம் வாங்க ஷோ இருக்கு, அதுல வந்து நிறைய ரெசிபிஸ் எல்லாம் வந்து செஞ்சு காமிப்பாங்க. ஓகே, சோ இந்த ஹாஃப் அன் அவர்ல நம்மளால ஓரலா சொல்லதான் முடியும் இல்லைங்களா, அதனாலதான். புளியோதரைக்கு தேவையான பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். புளியோதரை பவுடருக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தனியா எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தனியா, அதுக்கடுத்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு, அப்புறம் இது சாரி கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தனியா, வரமிளகா. வரமிளகா வந்துட்டு ஒரு 5-6 வரமிளகா எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்துட்டு மிளகு எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு லேசாக எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு ஒன்னா ரெண்டா பொடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து புளி காய்ச்சல், புளி ஊற வச்ச புளியை வந்துட்டு நல்லா கரைச்சிட்டு பெருங்காயம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி காய்ச்சிக்கோங்க. அதுக்கடுத்து அது தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் ரைஸில் போட்டு அந்த புளி காய்ச்சலை பரட்டினதுக்கு அப்புறமா சூடாக வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடரை வந்துட்டு மேலே தூவி கொஞ்ச நேரம் அப்படியே தம்மில் வைக்கிற மாதிரி அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா வாசனையாக புளியோதரை நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜமுனாம்மா. ஜமுனாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. சமைச்சிட்டீங்களா? சமையல் ஆயிடுச்சா? ஓகே, என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க இன்னைக்கு? இந்த பூரி நம்ம செய்யற இல்லம்மா, பூரி. ஆமாங்கம்மா. அது கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அப்படியே மொட மொடம் ஆயிடுச்சு, சாப்பிட்டா இருக்க மாட்டேங்குது. ஓ, சரிங்கம்மா. எப்படி கிளாஸ் வரைக்கும் சாப்பிட்டா இருக்கிறது எப்படின்னு கேட்கலாம். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்கம்மா, பேசுங்க. வணக்கம். சோ பூரி வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி வேணும் இல்லீங்களா? கொஞ்ச நேரம் ஆனதுல அப்படியே காஞ்சி போற மாதிரி ஆயிடுச்சு, மொட மொடம் ஆயிடுச்சு. ஓகே. சோ பூரிக்கும் சப்பாத்திக்கும் வந்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு வந்துட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஊற வச்சு போடலாம், நல்லாயிருக்கும்.
ஆனால் பூரிக்கு வந்துட்டு மாவு பிசைஞ்ச உடனேவே நீங்கள் வந்துட்டு பூரி போட்டுடணும். இல்லைன்னா வந்துட்டு அது கொஞ்சம் நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, பூரிக்கு மாவு பிசையும் போதே கொஞ்சோண்டு சூடான எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு ரவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிட்டு கரெக்டான சூடில் பொறிச்சு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா லேட் ஆனாலும் உங்களுக்கு பூரி வந்துட்டு சாஃப்டாகவே இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆகாது. அதனால் ரொம்ப நேரமும் தேய்ச்சிட்டு நீங்கள் வைக்க வேண்டாம், தேய்ச்சிட்டு உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எல்லாத்தையும் தேய்ச்சி ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதை ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த அவுட்டர் எல்லாமே வந்துட்டு ரொம்ப முரமுடன் ஆயிரும். ஸோ அதனால தேய்ச்சி தேய்ச்சி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டுருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. பேர் ராதா. ராதா, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பெங்களூர். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, ரொம்ப எனர்ஜியா பேசுறீங்களே, என்ன சாப்பிட்டீங்க? நான் சித்ரனா சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்கம்மா? சித்ரனா சாப்பிட்டேன், லெமன் ரைஸ். ஓ, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? சித்ரன்னம். சித்ரன்னம்னா லெமன் ரைஸ். லெமன் ரைஸ். ஓ, நல்லா இருக்கு இந்த பேர். அப்ப இன்னி நான் எங்க வீட்ல கேட்பேன், எனக்கு சித்ரன்னம் பண்ணிக்கோங்க அப்படிதான் சொல்லுவோம். ஓ, சரிங்கம்மா சரிங்கம்மா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? அதிரசம் எப்படி பண்றதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதும் இருக்கு. இன்னொன்று வந்துட்டு நம்ம உளுந்து வடை போடுற மாதிரி அதில் சென்டர்ல ஹோல் பண்ணிட்டு வடை மாதிரியும் போட்டு எடுப்பாங்க. ஸோ அதிரசமா வந்துட்டு, ஆமா, அதிரசமா கச்சாயம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதிரசம் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு அதிரசம்க்கு. பட் ரெண்டுமே வந்துட்டு அரிசி மாவுல பண்றது தான். ஓகே ஓகே. ஸோ அரிசி மாவு ஊற வச்சு புட்டு மாவு பண்ற மாதிரி அரிசி மாவு ஊற வச்சு நல்லா நைஸா பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வெல்லம், வெள்ளப்பாகு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வெள்ளை பாகு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாகு வந்துட்டு பதம் கரெக்டாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு தேன் மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் பாகு காய்ச்சிக்கோங்க. அது வெள்ளப்பாகு. அதுக்கடுத்து அது ஒரு துணியில் நல்லா வடிகட்டிட்டு, இல்லைனா அதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும், அது நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் பொடிச்ச ஏலக்காய் தூளை மாவுலேயே சேர்த்துட்டு இந்த இதை வந்துட்டு கொஞ்சம் லேசாக இளம் சூடு இருக்கும்போதே வந்துட்டு அதில் போட்டு நல்லா பரட்டிடுங்க. ஸோ கரெக்டான பதம் வந்ததுக்கப்புறமா தட்டி வந்துட்டு நீங்கள் அதை அப்படியே தட்டியும் ஃப்ரை பண்ணலாம், இல்லை இந்த வடை சுடுற மாதிரி வந்துட்டு சென்டரில் ஹோலோட வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அதிரசம். பட் ரொம்ப வந்துட்டு பாகில் தண்ணி சேர்த்துறாதீங்க, உங்களுக்கு நிறைய எண்ணெய் குடிச்சிடும். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நான் பழனியிலிருந்து சுமதி பேசுகிறேங்க மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிம்மா. நீங்க குறிச்சுக்கோங்க. சோ கற்கண்டு சாதம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பச்சரிசி, பச்சரிசி நல்லா கழுவிட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் தண்ணியும் பால் ரெண்டும் சேர்த்தே போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணி அண்டு கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க, ஏன்னா வெள்ள விளையர்ன்னு இருக்கணும் அந்த ரைஸ். அதனால் தண்ணி அண்ட் பால் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், ரொம்ப சேர்த்துற வேணா கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம். நம்ம கற்கண்டு வந்துட்டு பெரிய பெரிய கற்கண்டு இருக்கும், நீங்கள் சக்கரை போடுறதுக்கு பதிலாக அந்த கற்கண்டை லேசாக பொடிச்சு நீங்கள் அதை அப்படியே அதில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய், ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி நிறையா வச்சுட்டு ஸ்லோவாக அப்படியே நீங்கள் அதை குக் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் பதத்துக்கு வந்துடும், அந்த கற்கண்டு எல்லாமே கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்துட்டு இறக்கும்போது கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு இறக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கும்மா, நாங்க எல்லாரும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். உங்க பேர்மா? என் பேர் மலர்விழி மேடம். மலர்வி, ஆல்ரெடி பேசிருக்கீங்களாமா? ஒரு வாட்டி பேசிருக்கேன் மேடம். ஓகேமா ஓகேமா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? விருந்து சாப்பாடு எப்படி காய்கறிலாம் போட்டு எப்படி செய்யணும் கேட்கணும் மேடம். என்ன கேட்கணுமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கும் சார். சோ உங்களுக்கு பிரிஞ்சு எப்படி பண்றது, காய்கறி எல்லாம் போட்டு எப்படி பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோ. ஸோ நீங்கள் பிரிஞ்சி பண்ணும்போது வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, என்ன காய்கறி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, நூக்கல், காலிஃப்ளவர், உங்களுக்கு அந்த மாதிரி பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு, என்னென்ன காய் வேணாலும், பட்டாணி, பட்டர் பீன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் நல்லாயிருக்கும், இது ஒரு ஹெல்த்தியான சாப்பாடும் கூட. ஸோ நான் பாஸ்மதி ரைஸில் செய்கிறதுக்கு நான் அளவு சொல்கிறேன். ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி, அதுதான் கணக்கு நம்மளுக்கு. ஸோ ஆயில் ஊற்றுங்க. 1 கிலோ ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 200-250 ml வரைக்கும் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆயில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பட்டைக்கிராம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. இதில் நம்ம வந்துட்டு கரம் மசாலா பவுடராக போட போகிறது இல்லை, அதனால கொஞ்சம் ஏலக்காய் பட்டைக்கிராம்பு அதிகமாக போட்டுக்கோங்க. ஏலக்காய் பட்டைக்கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி அரைச்சது போடுங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், மிளகாத்தூள் வேண்டாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா, கொஞ்சோண்டு தயிர், அதாவது 1 கிலோவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 100 ml 150 ml வரைக்கும் நீங்கள் தயிர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் உங்களோட பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு ஒரு குக்கரில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 3/4 வாசி ரைஸ் குக்கர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் வச்சு நீங்கள் இறக்கிடுங்க. ரொம்ப அருமையான ஒரு பிரிஞ்சு ரைஸ் ரெடி உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஏதாவது டிப்ஸ் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. ஓகே சொல்லுங்க செஃப். ஸோ ஃபிஷ் குக் பண்ணுறப்ப வீட்டில் மீன் சமைக்கும்போது வந்துட்டு பொறிச்சால் அல்லது குழம்பு வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெருசாக அந்த ஸ்மெல் இருக்காது. பட் பொதுவாக மீன் பொறிக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு அந்த மீனோட ஸ்மெல் வீடு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே மீன் பொறிக்கும்போது பக்கத்தில் ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிச்சன்லேருந்து வெளியில் உங்களுக்கு ரொம்ப போகாது. ஸோ இது நிறைய பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு பெரிய கேண்டில் ஏற்றி அடுப்புக்கிட்ட வச்சுருங்க. ஸோ உங்கள் ஃபிஷ் ஸ்மெல் வெளியில் எங்கேயுமே பெருசாக போகாது. அதே மாதிரி வந்துட்டு வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை, சிக்கா இருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை 4 கட் பண்ணி அவங்க படுத்துருக்க இடத்துக்கு பக்கத்துல வச்சிருங்க. சோ அவங்க கிட்ட இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே அது அப்சர்வ் பண்ணிடும். நேச்சுரலாவே அந்த பெரிய வெங்காயத்துக்கு அந்த ஒரு பவர் இருக்கு. சோ உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வந்து சீக்கிரம் கியூர் ஆகணும் அப்படின்னா வெங்காயத்தை உரிச்சு பக்கத்துல வச்சிருக்கோம். நல்ல ரெண்டு ஐடியா சூப்பரா சொல்லியிருக்காரு செஃப். கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் இசக்கி அம்மா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருநெல்வேலியில இருந்து. கொஞ்சம் சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? கீட போடுறத கேட்கணும் சாப்பிட்டு. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓ ரொம்பவே நல்லா இருக்கேன். சரி சார், எனக்கு சீடை போடுறது சொல்லணும். சீடை போடுறது சொல்லணும், சொல்றேன், குறிச்சுக்கோங்க. ஸோ சீடைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்துட்டு நல்லா ஊற வச்சு நிழலில் காய வச்சு நைஸாக நெரிச்சிருங்க. அதை வந்துட்டு வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. வறுத்தது வந்து வறுத்த அரிசி 1 டம்ளருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூனுக்கு வந்துட்டு நீங்கள் உளுந்து மாவு அல்லது பொட்டுக்கடலை மாவு ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்த உளுந்து மாவு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ண உளுந்து மாவு 1.5 எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு அதில் வந்துட்டு சூடாக எண்ணெய் அதில் ஊற்றுங்க. நல்லா சூடான எண்ணெய் அதில் ஊற்றுனா உங்களுக்கு அந்த பொரியிற சவுண்டு கேட்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து எள் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எள் போட்டுட்டு உருட்டும் போது வந்துட்டு லேசாக உருட்டிக்கோங்க. நம்ம குலாப் ஜாமுன் உருட்டுற மாதிரி சுற்றியும் கிராக்கே இல்லாமல் நைஸாக உருட்டாதீங்க, சீடை வெடிக்கும். ஸோ லேசாக அந்த சீடையை உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள், அந்த சீடை வெடிக்காமல் அழகாக உங்களுக்கு வரும். ஓகே, சீடை நிறைய பேர் வந்து கேட்டது கிடையாது, இவங்க தான் முதல் தடவை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சீடை வேற ரொம்ப பிடிக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. நான் இந்து பேசுகிறேன், திண்டுக்கல்ல இருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்க இந்து? நல்லா இருக்கீங்க. ஓகே, என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு வீட்டில்? இன்னைக்கு சப்பாத்தி. சப்பாத்தி காலையில் சாப்பிட்டீங்களா? என்ன ரெசிபி கேக்க போறீங்கம்மா? மீன் குழம்பு செய்ய கேக்குறேன். மீன் குழம்பு? ஓகே, செஃப் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா. வணக்கம் சார். சோ இப்ப மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொன்ன உடனே நீங்க மீன் குழம்பு வச்சு கொஞ்சம் தெம்பா சாப்பிட்டுருங்க. இப்போ
சரி, நான் நோட் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு. ஸோ மீன் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே மீன் கழுவும் போது கொஞ்சோண்டு லெமன் ஜூஸும் மஞ்சத்தூளும் சேர்த்து கழுவிக்கோங்க. அதில் இருக்கிற கிருமிகள் அந்த அழுக்கெல்லாமே ஈஸியாக அதை எடுத்துரும். லெமன் ஜூஸ் இல்லைன்னா உங்களுக்கு வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கழுவும் போது கொஞ்சோண்டு வினிகர், கொஞ்சம் லெமன் ஜூஸ், சாரி கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா அந்த மீனை ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மீன் குழம்புக்கு வந்துட்டு இப்போது அடுத்து தேவையானதை பார்க்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம ஒரு மீன் குழம்பு பண்ணுறோம். இப்போது இதில் என்ன பண்ணுங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி, எண்ணெய் ஊற்றி கடுகு, சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா தாளிச்சுங்க. இஞ்சி வந்துட்டு தட்டி போடுங்க, பூண்டு தேவையில்லை. இஞ்சி மட்டும் ஜஸ்ட் க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் அப்படியே போட்டுட்டு இதை நல்லா வதக்குங்க. ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போடுங்க, ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள் போடுங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து புளித்தண்ணி ஊற்றுங்க. புளித்தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறமா மீன் அதில் போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes ஸ்லோ ஃபயரில் வச்சு அலங்காமல் அதை அப்படியே இறக்கி வச்சுருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த மீன் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மகாலட்சுமி மேடம், பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோம். அடடே, எங்க ஷோக்கு மகாலட்சுமி கால் பண்ணிருக்கீங்களா? ஆமா மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிமா. என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? தேங்காய் பால் பொங்கல் கேக்கணும் மேடம். தேங்காய் பால் பொங்கல். ஓகே, செஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்காய் பால் பொங்கல் ரெசிபி. தேங்காய் பால்ல வந்துட்டு தேங்காய் பால்ல பொங்கல் இல்லாம தேங்காய் பால்ல வந்து உங்களுக்கு பிரியாணி ரைஸ்ல போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுதானே சொல்றீங்க, அதுதான் நீங்க தேங்காய் பால் பொங்கல் சொன்னீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பிரியாணி அரிசி, சீரக சம்பா அரிசி. ஸோ அது வந்துட்டு அந்த தேங்காய் பால் இது பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பிரியாணி அரிசி வந்துட்டு சீரக சம்பா வந்துட்டு ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இதுக்கும் வந்துட்டு தண்ணி அளவு 1:1. ஸோ இந்த 1.5 டம்ளரில் வந்துட்டு நீங்கள் தேங்காய் பால் வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க, 1/4 டம்ளருக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா ரிச்சாக நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு சேம் பிரியாணிக்கு மாதிரியே தான் ஒரு கிலோவுக்கு வந்துட்டு ஒரு 200 ml வரைக்கும் தான் ஆயில் இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுங்களோ அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றுங்க, ஏலக்காய் பட்டகிராம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுங்கள், நம்ம தண்ணி ஒரு 1/4 டம்ளர் தேங்காய் பால், இது ரெண்டுமே ஒன்றா ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதி வரும்போது நீங்கள் கழுவி வச்சுருக்கிற ரைஸ் அதில் போட்டு நம்ம ரெகுலராக பிரியாணி குக் பண்ணுற மாதிரி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இறக்கும்போது கொஞ்சம் நெய் ஊற்றியாக இறக்குங்க, நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் எங்கள் ஆஷாங்க. எங்கிருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சென்னையிலேருந்து பண்ணுறேங்க. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க மேம். ஓகே, என்ன சமையல் இன்னைக்கு உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் சாம்பாருங்க மேம். சாம்பார், சைட் டிஷ்? சைடில் உருளைக்கிழங்க. உருளைக்கிழங்க. ஓகேம்மா, என்ன ரெசிபிம்மா கேட்க போறீங்க? காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யுதுங்க மேம்? காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு செஃப் சொல்வாங்க, பேசுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். சோ இப்போ காலிஃப்ளவர் பக்கோடா 65 மாதிரி உங்களுக்கு சொல்லட்டுமா இல்ல வந்துட்டு பக்கோடா பண்ற மாதிரி சொல்லட்டுமா? இல்ல பக்கோடா மாதிரி செய்யணும், முறுமுறுன்னு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. ஆமா, ஏனா வந்துட்டு கடலை மாவுலயும் பண்ணுவாங்க. கடலை மாவுல நம்ம பஜ்ஜி பண்ற மாதிரி பக்கோடா மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம சிக்கன் 65 எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா, அதே மாதிரி வந்துட்டு காலிஃப்ளவர்லயும் 65 மாதிரி பண்ணுவாங்க சிவப்பா. சொல்லுங்க சார். சோ உங்களுக்கு நான் அந்த மாதிரி சொல்லட்டுமா? சரி, இப்போ காலிஃப்ளவர் 65 மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, பூண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் பூண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக அரிசி மாவு அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி பரவாயில்ல, கார்ன்ஃப்ளவர் எதுக்குன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும். இதில் வந்துட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி தெளிக்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு காலிஃப்ளவரை வந்துட்டு அதில் போட்டு நல்லா பிறட்டுங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஒரு ஒரு பீஸாக நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரை பண்ணி இறக்கும்போது கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இறக்குங்க, நல்லா வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு எந்த ஒரு தூளுமே இதில் தேவையில்லை. மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம், லெமன் ஜூஸ், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மைதா மாவு, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் அண்டு ரைஸ் ஃப்ளவர், கொஞ்சம் தண்ணி தெளித்து எல்லாத்தையும் பரட்டி நீங்கள் போட்டுருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பழனியம்மாள் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? காட்டுமன்னார்குடி. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம்.
ஓகே, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? பிரியாணி கேட்கணும் மேடம். ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி பண்றேன்னு சொல்லட்டுமா? ஆமா சார். சரி, ஸோ சிக்கன் பிரியாணி வந்துட்டு ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நான் சொல்கிறேன். ஆமாம். ஸோ ஒரு கிலோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ml ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் போட்டுட்டு ஏலக்காய், பட்டை கிராம்பு, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நைஸாக கட் பண்ண வெங்காயம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி அரைச்சது அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 150 ml வந்துட்டு தயிர் அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூள். இதுக்கு அடுத்து சிக்கன் அதில் போடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளருங்கிற கணக்கில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் அதில் பாஸ்மதி ரைஸ், நான் அது பாஸ்மதி ரைஸில் சொல்கிறேன், பாஸ்மதி ரைஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ரைஸ் அந்த தண்ணி முக்கால்வாசி வத்துற வரைக்கும் ஓப்பன்லேயே அப்படியே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் வச்சு இறக்கிடுங்க. இறக்கி தம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் ஊற்றி நீங்கள் இறக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் அந்த பிரியாணி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. விஜயா. என்ன பேர்மா? விஜயா. மிருதுலாங்களா? விஜயா. விஜயா. விஜயாங்களா? ஓகேமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? தாம்பரத்துல இருந்து பண்றோம் மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கு. இந்த லைன் இன்னைக்கு தான் கிடைச்சது, ரொம்ப நாளைக்கு அப்புறம். அப்படிங்களாமா, ரொம்ப ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு, உங்க கூட பேசினதுல எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஓகேமா. ஓகே, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? பணியாரம் வந்துட்டு நீங்க இப்ப நம்ம ரெகுலரா இட்லி மாவு அரைக்கிற மாதிரியே நீங்க வந்துட்டு அரைச்சு நீங்க பணியாரம் பண்ணலாம், நல்லா இருக்கும். சோ ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கால் டம்ளர் வந்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு நம்ம எப்படி ரெகுலராக இட்லி மாவு ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு கடுகு எல்லாமே போட்டு கொஞ்சம் லேசாக தாளித்து அதை வந்துட்டு நீங்கள் இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ ரெகுலராக பணியாரம் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பணியாரம் ஊற்றி பாருங்கள், நல்லா வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி சார், சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொன்னதுக்கு அண்ட் ரெண்டு சூப்பரான டிப் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். அசைக்கலாம் சமைக்கலாம்.